வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே யூகேலேயே இருக்கிறலையே ஓல்டஸ்ட் ஹிஸ்டாரிக் பிளேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம், அதாவது விண்ட்சர் கேசல். இதெல்லாம் வந்துட்டு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிஷியலாக கட்டினது பார்த்திங்கன்னா 11th century ஆல்மோஸ்ட் வந்துட்டு நியர்லி 1000 years முன்னாடி கட்டின பில்டிங்ஸ். இது 1000 years ஓல்டு பில்டிங் தான் வந்து விண்ட்சர் கேசல். ஸோ இந்த பில்டிங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் யூகே, அதாவது மெயினாக லண்டனில். இது லண்டனோட சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours அவேல தான் வந்து இந்த விண்ட்சர் கேசல் இருக்குது. ஸோ இதுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்துட்டு ஒன் கார்லேயும் போகலாம், அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது, நேஷ்னல் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு லண்டன் சிட்டியிலேருந்து 2 hours ட்ராவல் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு போகணும். ஸோ இந்த விண்ட்சர் கேசல் பார்த்திங்கன்னா அப்போ இருந்து குயின்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஸ்டேட் ரூம்ஸ், ஸ்டேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. இந்த விண்ட்சர் கேசல் 1000 years ஓல்டு பில்டிங்காக இருந்தால் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் லண்டனாக இருக்குது. லண்டன் விசிட் பண்ணுற யாருமே வந்துட்டு இந்த விண்ட்சர் கேசல் மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த விண்ட்சர் கேசலில் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு a4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விண்ட்சர் கேசல்குள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆயாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி கிளிப்பிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு, லைனில் நின்று தான் வந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி செக் அங்கே முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். வாங்க வந்து நம்ம உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ஹிஸ்ட்ரியை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் வந்துட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் 1000 years பேக்கு தான் வந்துட்டு இந்த பில்டிங்கை வந்து இனிஷியலாக வந்துட்டு பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் வந்துட்டு எந்த குயின் வந்துட்டு இருந்தாங்களோ அவங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்கை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த டைம் பீரியடுக்கு தகுந்த மாதிரி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே அதோடய ஹிஸ்ட்ரி தான் இருக்குது டோட்டலாக, ஒரு ஒரு இயர்ஸ்லேயும் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விண்ட்சர் கேசலோட பில்டிங் மாடல் வந்துட்டு இங்கே இனிஷியலாகவே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்தாவே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இது எவ்வளோ பெரிய பில்டிங்கு, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இங்கேயே பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வியூ மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வியூ தான் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1377. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம என்ட்ரு ஆனதில் இருந்துட்டு என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எதை எதை சுற்றி பார்க்கணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும். நான் இதை தான் வந்துட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கேன். இப்போ இந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா மல்டிப்பிள் லாங்குவேஜஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக இங்கிலீஷே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ சம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் கூட இருக்கும், யார் வேணாலும் எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு அந்த என்ட்ரியில் வந்து என்னென்ன இயர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்கிடெக்சர் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாத்வே எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்குது, ஏன்னா பில்டிங் பார்த்தா தெரியும் பில்டிங் வந்துட்டு ரொம்பவே ஓல்டாக இருக்குது, பட் கீழே வந்து பாத்வே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த 1000 years ஓல்டு பில்டிங் விண்ட்சர் கேசலில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறேன். உள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டு இருந்ததுலேருந்துட்டு வெளியில் வர வரைக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும் இன்றைக்கி வந்துட்டு க்ரௌடு வந்துட்டு ஒரு நார்மலான க்ரௌடு இருக்குது. அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி வெஹிக்கிள்ஸ் கூட இருக்குது, அதுக்கு தனியாக, ஏன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய சரௌண்டிங்ஸ், வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்க முடியாதவங்க வந்துட்டு அந்த மாதிரி பேட்டரி வெஹிக்கிள்ஸில் கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே நடந்து தான் போய் பார்ப்பாங்க. அண்டு இங்கே இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்துட்டு பாத்வேயில் வந்துட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த சைடில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாபலிபுரம்,
தஞ்சாவூர் டெம்பிள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டூர் ஹிஸ்டாரிக் பிளேசஸ் நம்மளால் சொல்ல முடியும். மோர் தென் 1000 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த விண்சர் கேசல் வந்து 1000 இயர்ஸ் ஓல்டு, 11th செஞ்சுரியில் இனிஷியலாக பில்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலேயே வந்துட்டு மேண்டேட்ரியாக கார்டன்ஸ் அண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக பார்க் வந்து இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன பார்க்காவது இருக்கும். ரொம்ப நிறைய ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க் கூட கம்பல்சரியாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு வாக்கிங் அண்ட் ஜாகிங் போகிறக்காக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே விண்சர் கேசலில் கூட உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீனரியாக வந்து கார்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு பில்டிங்கை சுற்றி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீனரியாக கார்டன்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு விண்சர் கேசலில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆர்கிடெக்சர் வியூவில் இனிஷியலாக பார்த்தோம். அவ்வளோ பெரிய சரௌண்டிங்ஸில் ஒரு ஒரு பில்டிங் இருக்குது. ஒரு ஒரு பில்டிங்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேம் வச்சுட்டு அவங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ நான் அதை பற்றி பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நான் விண்சர் கேசலை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் உள்ளே போனது அண்ட் அந்த விண்சர் கேசலோட பில்டிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு வீலாகில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போய் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ வெளியில் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருக்கேன், உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அது வீடியோட எண்டில் வரும். நீங்கள் அந்த பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே நான் கவர் பண்ணது வெளியில் பில்டிங் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு பழசாக தெரியுது மீன்ஸ் இட்ஸ் 1000 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். அதனால் ஆப்வியஸாக வந்து நமக்கு அது அப்படி தான் தெரியும். பட் உள்ளுக்குள்ளே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம சுற்றி பார்க்கணுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் வந்துட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம அந்த இனிஷியல் வியூவில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறங்காட்டி வந்துட்டு மேபி டயர்டாகவும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். லெஃப்ட் சைடில் வந்து பெஞ்சஸ் போட்டிருக்காங்க, அங்கங்கே இந்த மாதிரி பெஞ்சஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு வேணால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாம். இப்போ நான் உள்ளுக்குள்ளே கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அதுதான் இது. ஸோ உள்ளுக்குள்ளே நான் எல்லா பக்கமே கவர் பண்ண முடியல, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான் உள்ளுக்குள்ளே எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வியூ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் மேபி 50 or 100 இயர்ஸோ முன்னாடி வந்துட்டு இதை ரெனோவேட் பண்ணியிருக்கலாம். உள்ளுக்குள்ளே அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த விண்சர் கேசல் பார்த்திங்கன்னா குயின் வந்து ஸ்டே பண்ணுறக்காக வந்துட்டு முதல்ல பில்ட் பண்ணது. அதனால் இந்த பில்டிங்கை வந்துட்டு செக்யூர் பண்ணுறக்காக, சேஃப்டிக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்து அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து அந்த கார்ட்ஸ் வந்து 24/7 வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா மதியானம் 11 to 12 o'clock டைமிங்கில் வந்துட்டு இந்த கார்ட் சேஞ்ச் நடக்கும். இந்த கார்ட்ஸ் சேஞ்ச் நடக்கிறத வந்துட்டு தனியாகவே வந்து நான் வந்துட்டு ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்கேன், அதை இன்னொரு வீடியோவை செப்பரேட்டாக நான் போடுறேன். ஏன்னா இது கூட கிளப் பண்ண முடியாது, அது மட்டுமே வந்துட்டு அரௌண்ட் 5 minutes கிட்ட வீடியோ வரும். ஸோ இது எண்டில் பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுற தான் இருக்கும். ஏன்னா அந்த சேஞ்ச் பண்ணுற டைமிங்கும் நம்ம வந்து இங்கே இருந்தோம்னா அதை பார்க்க முடியும். அதை மேட்ச் பண்ணி தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு, அந்த கார்ட்ஸ் சேஞ்சையும் பார்த்துட்டோம்னா நம்ம வந்துட்டு இங்கே விண்சர் கேசலில் ஃபுல்லாக என்டையராக பார்த்த மாதிரி இருக்கும். இந்த விண்சர் கேசல் பார்த்திங்கன்னா லண்டன் சிட்டியிலேருந்து ஆல்மோஸ்ட் 2 hours அவையில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எய்தர் நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஓன் செல்ஃப் காரில் போகலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நேஷ்னல் ரயில்ஸ் இருக்குது, அரௌண்ட் 2 hours ஜேர்னி ஆகும் லண்டன்லேருந்து. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ட்ராவல்ஸில் புக் பண்ணி போனோம்னா அவங்களே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்ஸும் எடுத்துருவாங்க அண்டு பஸ்ஸில் வந்து நம்ம லண்டன் சிட்டியிலேருந்து கூப்பிட்டு போயிட்டு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை காமிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுடுறாங்க, அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ 3 ways ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது நம்ம இந்த விண்சர் கேசல் போய் சுற்றி பார்க்குறக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ராவல்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு இந்த விண்சர் கேசலுக்கு வந்திருந்தேன். நான் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் டூராக எடுத்திருந்தேங்காட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் இங்கே வந்து விண்சர் கேசல் கூப்பிட்டு போயிட்டு, செகண்டு பார்த்திங்கன்னா அதே அன்னைக்கு வந்துட்டு ஸ்டோன்ஹெஞ்ச் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஸ்டோன்ஹெஞ்சை வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஏற்கனவே வந்துட்டு ஸ்டோன்ஹெஞ்சோட வீலாகை வந்து நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டோம். அந்த வீலாகோட லிங்க்கை வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஹெரிட்டேஜ் பிளேஸையும் வந்துட்டு
கவர் பண்ணியிருக்கிறத அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஸ்டோன்ஹெஞ்சில் மெயினாக பார்த்தீங்கன்னா வீலாக் ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் அனதர் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் போசஸ் நான் ட்ரை பண்ண வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ எண்டிங் இது அங்கேயே பேசலான்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸு போச்சு. ஸோ அந்த பஸ்ஸை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கேமராவை இந்த பக்கம் திருப்ப சொல்லிட்டேன். ஸோ யூகேஸ் மோஸ்ட் ஓல்டஸ்ட் ஹிஸ்டாரிக் பிளேஸ் விண்சர் கேசலில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.